ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டெல்லி தமிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரம்பரியமிக்க ஒரு இனிப்பு வகை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எள்ளோட வாசத்தோடு அவ்வளோ சுவையாக இருக்கும். இது எப்படின்னு பார்க்கணுமா, நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்ல ஒரு ஐடியாவும் கிடைக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், அப்புறம் என்டர்டெய்னிங்கான வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே கப் அளவுக்கு வந்து ஒரு கப் நான் வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு இது ரெண்டு மாவும் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். ஏலக்காய் தூள் எல்லாம் அந்த மாவு மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பேன் வந்து நான் எடுத்துகிட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நான் வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கப்பு வந்து நம்ம இந்த கிண்ணத்தில் வந்து நம்ம வந்து மாவு சேர்த்தோம்ல, ஆனால் அதே கிண்ணத்தில் வந்து ரெண்டு கிண்ணம் அளவுக்கு வந்து நான் வெள்ளம் எடுத்துகிட்டு அதே அளவு ரெண்டு கிண்ணம் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து இதை வந்து கரைய மட்டும் தான் ஆக்க போகிறோம். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும், பாகுபதம் எதுவுமே நமக்கு தேவையே கிடையாது. ரொம்பவும் நம்ம கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்துல வந்து அழகாக கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்துருச்சு, கரைஞ்சிருச்சு. நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தூசி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து வடிகட்டிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பியூராக சூப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வடிகட்டவே தேவையில்லை. நான் வாங்கின வெள்ளம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா பியூராக சூப்பராக இருந்துச்சு, அதனால் நான் வந்து வடிகட்டவே இல்லை. இப்போ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மிக்சிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஸ்கோ ஏதோ ஒன்று வச்சு ஒரு ஸ்பூன் வச்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா வந்து அந்த பாகோட அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். சூட்டோடு நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லா இடத்துக்கும் நல்லா கட்டிப்படாமல் எல்லா இடத்துலையும் அந்த வெள்ளப்பாகு போய் நமக்கு வந்து நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வந்து கிடைக்கும். கேஸை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் இதை வந்து நீங்கள் வந்து பண்ணணும். வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சதுமே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிண்டிக்க போகிறோம். அவ்வளோதான், சைடில் உள்ள மாவெல்லாம் நல்லா எடுத்து விட்டு எல்லா இடத்துலையும் நம்மளோட வெள்ளப்பாகு படுற மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட மாவு வந்து சூப்பராக மிக்ஸிங் வந்து ரெடியாக இருக்குது. கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பிசுபிசுன்னு இருக்க மாதிரி தான் தெரியும், அதனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நமக்கு நல்லா வந்து பிடிக்கிறதுக்கு நம்ம மாவுமே வந்து சூப்பரான ஒரு மணத்தோடு நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லா இடத்துக்கும் படுற அளவுக்கு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், பாகுபதம் இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அதை அப்படியே தனியாக வந்து நம்ம ஒரு பவுலில் அப்படியே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வெதுவெதுன்னு தான் இருக்குது. இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து நெய்யை வந்து மேலே அப்படியே ஊற்றி லைட்டாக அப்படியே தடவி விட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஆற விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நமக்கு உருண்டை பிடிச்சி நம்ம தட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நான் அப்படியே ஆற வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி தடவிட்டு வச்சோம்னா நமக்கு வந்து காயாமல் இருக்கும், ட்ரை ஆகாமல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, அழகாக ஆறிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கையில் நல்லா வந்து நெய் வந்து நல்லா நான் கையில் தடவிக்கிட்டேன், அப்போ தான் எனக்கு வந்து கையில் ஒட்டாமல் வருன்றதுக்காக. இப்போ ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வந்து வடை தட்டுவோம்ல அந்த மாதிரி, அதிரசம் இந்த மாதிரி தட்டுவோம்ல அந்த மாதிரி, இந்த மாதிரி தட்டிட்டு நல்லா ஒரு ஷேப்பாக வந்து தட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து தட்டுறதுக்கு வரும். இப்போ வெள்ளை எள்ளு இந்த மாதிரி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு உருட்டி இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம வந்து புரட்டி எடுத்துக்க போகிறோம் எள்ளு. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், இந்த பலகாரத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ அதை அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மிச்ச எல்லா போர்ஷன்ஸும் நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை உருட்டிட்டு தட்டிட்டு நம்ம வந்து எள்ளில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும்.
இப்போ இந்த எள்ளில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கால்சியம் சத்து வந்து இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து கால்சியம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸஸ்லாம் வந்து நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் குழந்தைங்கள் ஆரோக்கியமாகவும் நல்லா சாப்பிடுவாங்க, டேஸ்டியாகவும் ரொம்ப வெறும் இருக்கும். இப்போ நம்ம வந்து திருப்பி பாருங்கள், ஒரு ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ மித்த எல்லா போர்ஷன்ஸையும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து பொறிச்செடுக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் நல்லா முங்குற அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்து வச்சுட்டு நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இது ஆன் ஆகுது, கொஞ்சம் வந்து நமக்கு ஆன் ஆகி லைட்டாக காஞ்சதுமே நம்ம வந்து இதை தட்டினதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து போடும்போது தான் நமக்கு வந்து எள்ளு ரொம்ப வந்து பிரிஞ்சு வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையாலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து எள்ளு நல்லா மாவு கூட ஒட்டிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். அதே மாதிரி திருப்பி தட்டிட்டு நல்லா ஒட்டிட்டு திருப்பி நான் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப எண்ணெய் வந்து சூடில் இருக்கக்கூடாது, ரொம்ப மிதமான சூட்லேயே நீங்கள் வந்து இதை பொறிச்சு எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் உள்ளேயும் நமக்கு வேகும், இல்லைன்னா வெளியில் கருகிட்டு நம்ம உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். சூப்பராக நம்ம வந்து அரிசி மாவும் கோதுமை மாவும் வச்சு அந்த எள்ளோட மணத்தோட ட்ரெடிஷ்னல் டச்சோட நம்ம ஒரு சூப்பரான ஒரு பலகாரம் வந்து செஞ்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. தீபாவளி ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம வந்து செய்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பி கூட ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். இந்த மாதிரியே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்புறம் என்டர்டெய்னிங் வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி கொடுத்துட்ருக்கோம். மிஸ் பண்ணாமல் மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.